வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே வந்து வெளியில் விறகடுப்பில் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து புது கிச்சன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம தேவைக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர் வேறு வர போகிறோம். அப்போ அதோட செலிப்ரேஷன் அப்படிலாம் நிறையா இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு புது கிச்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து யூடியூப் சரித்திரத்திலே இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு டிஷ் எனக்கு பண்ணணும்னு வந்துச்சு. கையில் என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து வாழைக்காயில் வாழைத்தோடு, அந்த காயை எடுத்துகிட்டு அந்த தோல், இந்த காயை வந்து சிப்ஸ் பண்ணிட்டேன், தோல் மட்டும்தான் இருக்குது. இந்த தோலை வச்சு யூடியூப் சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெசிபியே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், வேறு ரெசிபி ஏதாவது போட்டிருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ரெசிபியே கிடையாது. நம்ம அதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்களும் பண்ணலாம். இது வந்து இந்த பேஸ்ட் என்னென்னா, மிளகாத்தூள், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் ஜிஞ்சரு, உப்பு, மஞ்சள், இந்த பொருளை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுபோக கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம் ஃப்ளேவர் கண்டி. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான கட்டி வச்சு இழுத்தோம்னா அந்த மேலே இருக்க அந்த கட்டியான கொஞ்சம் நைஸாக வளவளன்னு இருக்கும், அந்த தோலெலாம் இந்த மாதிரி கலந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியம் ஒன்று, கொஞ்சம் நைஸாக கட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஷேப்பாக கட் பண்ண பாருங்கள், ஒரே திக்னஸில் கட் பண்ணு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து வாழைக்காயெல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியாச்சு. வாழைக்காய் இல்லைங்க, வாழைக்காய் தோல் குப்பை நினைக்கிற ஐட்டம் வந்து அதை சின்ன சின்னதாக வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் எதுக்குன்னா ஃப்ளேவருக்கு மட்டும் இல்லை, இந்த நம்ம உப்பு இந்த மிக்ஸர் பார்த்தீங்களா, இதை போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன ஒரு ஈரப்பதம் தான் இந்த மிக்ஸை வந்து நல்லா பிடிக்க வைக்க போகுது. அதுக்கப்புறம் அதில் வந்து மிக்ஸ் பண்ண கடலை மாவு, அரிசி மாவு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா நொறுக்கி ரொம்ப திக்காக இருக்கும். இதில் வாட்டரே கிடையாது, தண்ணியோட இதே கிடையாது, கண்டென்சியே கிடையாது. அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ணி தான் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து உடனே பண்ண முடியாது, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்குவோம். 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த உப்பு மிளகாலாம் நல்லா வந்து அந்த இதில் பிடிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கையை வாஷ் பண்ணிக்கிறேன். கடாயை பற்ற வச்சாச்சு, வந்து எண்ணெயை ஊற்றும். எண்ணெய் சூடாகட்டும், இந்த எண்ணெய் சூடாகிற டைமும் இது வந்து ஊறுற டைமும் கரெக்டாக இருக்கும். பார்த்தியா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊறி வர்ற மாதிரி இருக்கா. எண்ணெய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா இதை ஒரு வாட்டி கூட கிளறி விட்டுட்டு, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குதுல்ல, நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து கடலை மாவு கொஞ்சமாக தட்டிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட தட்டிக்கலாம், கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு 300 கிராம் கடலை மாவுன்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு, அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதா. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா அது மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா
நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும், புட்டு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அடைச்சி வைப்போம். ரெடி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் எண்ணெய் சூடாகல, அது வரைக்கும் அடைச்சி வைப்போம். இந்த மாதிரி இப்போ நல்லா சூடாயிருச்சு. சூடான பிறகு நம்ம வந்து சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு கையை வந்து நினச்சிக்கோங்க, லைட்டாக நினச்சிட்டு இருக்குதுதான். இதை வந்து கையால் வந்து இப்படி உடைச்சிடணும். கொஞ்சம் நெருக்கியே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்ட உடனே இது உட்காந்துடும், அதை அப்படி லைட்டாக கலக்கி விடணும். அவ்வளோதான். இதில் வந்து சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லைட்டாக அப் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படி வைக்க முடியல அப்படின்னா இடக்கிடையே சிம்லேயும் வச்சுக்கோங்க, அப்புறம் கூட்டியும் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே வெந்த பிறகு நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு. சிம்மில் தான் இருக்குது அடுப்பு, நம்ம போடும் போது மட்டும்தான் கொஞ்சம் தீ இருக்கணும், அதுக்கப்புறம் தீயை குறைச்சிடணும். மறுபடியும் வணக்கம். அருமையான, அதாவது இந்த பொருளை பண்ணது நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், உங்களை விருப்பத்திற்காக மறுபடியும் சாப்பிட போகிறேன். வெறும் தோல், வாழைக்காய் தோல் உள்ள எதுவுமே இல்லை, குப்பையில் போடுற ஐட்டம். ஆனால் அதை வச்சு சூப்பரான டிஷ்ஷு. யூடியூப் சரித்திரத்தில் இந்த மாதிரி டிஷ்ஷு கிடையாது, நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன். நாங்கள் வந்து இது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சாப்பிடுவோம், வீட்டில் நாங்களுக்கு வந்து கையில் கிடைக்கிற பண்ணி சாப்பிடுவோங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சாப்பிட்ற பொருள். நம்ம யூடியூப்பில் வந்து அதை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் போட்டேன். நான் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. வெங்காய பக்கோடா கொஞ்சம், வெங்காய பக்கோடா பூடா, வெங்காய பக்கோடா வாங்க, சாப்பிடணும் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லாம் பக்கத்தில் வராது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு குட் ஃபீல் இருக்குது. வெங்காய பக்கோடா கூட இப்போ தான் மசாலா போட்டுருப்பாங்க, நம்ம வேறு எந்த மசாலாவும் போடல. க்ரீன் சில்லி, அப்புறம் சில்லி பவுடரு, சால்ட்டு, மஞ்சள், ஜிஞ்சர் கார்லிக், இவ்வளோதான். அதில் ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சோம், கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அருமையாக இருக்குது, சொல்லுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி புதுவிதமான டிஷ்லாம் தெரியணும்னா லைக் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.